வணக்கம் நேர்களே, இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு ட்ரேடிங் செஷன் வந்து ஒரு ஷார்ப்லி லோவர், ப்ரைமர்லி அஃபெக்டட் பை கிட்டத்தட்ட ஒரு எக்ஸீடிங் ஒரு 1% அக்ராஸ் த பவர் செக்டார், யூட்டிலிட்டி, கேபிட்டல் குட்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட். ஸோ இதெல்லாம் தான் ஒரு முக்கிய தாக்கத்திற்கு காரணம் சொல்லலாம். பட் சப்டியூடு மார்க்கெட் சென்டிமெண்ட்ல இன்னைக்கு டெலிகம்யூனிகேஷன் செக்டார் உண்டி ஒரு பெட்டர் கேப்சராக பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இன்வெஸ்டர்ஸ் அட்டென்ஷனையும் எடுத்திருக்கு, கிட்டத்தட்ட 1.35% ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. நிஃப்டி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 0.62% விழுந்து 120.90 புள்ளிகள் குறைந்து 19,265 என்பதிலே முடிவடைந்திருக்கிறது. அதுபோல் துறைகளை பார்க்கும் பொழுது பிஎஸ்யூ பேங்க், ரியாலிட்டி அண்ட் மெட்டல் இன்னைக்கு நல்லாவே விழுந்திருக்கு. அட்வான்சஸ் 662, டிக்ளைன்ஸ் 1330. மார்க்கெட் பிரெத் பார்க்கும் பொழுது நெகட்டிவாக இருக்கிறது. அதுபோல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க பஜாஜ் ஃபின்சர், பஜாஜ் ஃபினான்ஸ், ஏசியன் பெயிண்ட்ஸ், ஓஎன்ஜிசி, ஜியோ ஃபினான்ஷியல், பாரதி ஏர்டெல், டைட்டன், எஸ்பிஐ லைஃப், ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். நிஃப்டி ஃபிஃப்டியில் விழுந்த பங்குகள்னு பார்க்கும் பொழுது JSW ஸ்டீல், இண்டூசின் பேங்க் மற்றும் LNT ஒரு டாப் லூசர்ஸ் டுடே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஓவரால் இந்த அட்வான்ஸ் ரிக்ளைன் ரேஷியோ வைத்து பார்க்கும் பொழுது, ஸோ எகெயின் நவ் இட் இஸ் ரிமைன் டு பி ஆன் த லோவர் சைடாக இருக்கிறதுனால பேரனுடைய ஆதிக்கம், அதாவது வீழ்ச்சி வந்து இருக்கக்கூடும் என்பதனை கன்ஃபார்ம் பண்ணி நம்ம தெரிகிறது. இருந்தாலும் நம்ம கீழே பார்ப்போம். இன்றைய தினம் தங்கம் பார்த்தோன்னா 19 ரூபாய் அதிகரித்து 58,830, வெள்ளி 201 ரூபாய் அதிகரித்து 73,769, குருடாயில் 106 ரூபாய் அதிகரித்து 6,666 முனையமாக கொண்டிருக்கிறது. மெயினாக இந்த வாரம் ஃபாரஸ்ட் ரிசர்வ் பார்த்தோம் வச்சுக்கணும், மறுபடியும் ஒரு வீழ்ச்சியை தழுவுள்ளது. 594.89 பில்லியன் வைசஸ் 602.16 பில்லியன், கிட்டத்தட்ட ஒரு 8 பில்லியனுக்கு வந்து குறைஞ்சிருப்பது குறிப்பிடத்தக்கது. மெயினாக வந்து FII விற்கிறாங்கல்ல, அதுவும் ஒரு காரணம். அதுபோல் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா FII மேஜராக 4,638 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 1,414 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. மெயினாக வந்து மார்க்கெட் என்ன இப்போ எதிர்பார்க்குதுன்னா, இந்த குளோபல் கியூஸில் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஃபெட் ரிசர்வினுடைய இந்த லைக்லி பாத்துன்னு சொல்லுவோம்ல, இந்த மானிட்டரி பாலிசி, அதுதான் இப்பொழுது வந்து ஒரு மேஜர் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ட்ரிகராக இருக்கக்கூடும் வரக்கூடிய நாட்களுக்குன்னு எடுத்துக்கலாம். அதுபோல் இந்தியா புல் ஃபைனான்ஸ் வந்து அவங்க ECBல எடுத்திருந்த லோனை கிளியர் பண்ணிட்டாங்க, அதனால் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா அது ஏறிக்கொண்டிருக்குதுன்னு சொல்லலாம். அதுமாரி இந்த ஃபின்டெக் கம்பெனிஸ்லாம் வந்து லெண்டிங் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 18% இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மெயினாக மார்க்கெட்டில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த மூடிஸ் ரேட்டிங் வந்து அவுட்லுக் ஸ்டேபிள்னு கொடுக்கும்போது அதோட சில டாக்குமெண்ட் இன்புட்லாம் கொடுப்பாங்கள்ல, அதில் பார்த்தீங்கன்னாக்க எகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட்டு ஒரு 2-3 ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனுடைய தாக்கம் தான் மார்க்கெட் விழுவதற்கும் ஒரு காரணமாக இருக்கலாம். மேலும் இன்றைய தினம் பிளாக் டீலை பார்த்தோன்னாக்க ஜியோ ஃபினான்ஸ், முத்தூத் ஃபினான்ஸ் அண்டு ஜூபிட்டர் வேகன் இதெல்லாம் வந்து பிளாக் டீல் நடந்துள்ளது. மெயினாக ஒரு ஒரு டெக்னிக்கலாக ஒரு இன்புட் என்னென்னு பார்த்தோம்னாக்க, இந்த சந்திராயன் வந்து அது இதில் மூணில் நிலவில் இறங்குற வரலையும் எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு ரூமர் இருந்துக்கிட்டே இருந்தது, இப்படி இருக்கும், சரியாகிடும், சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு. இதை தான் நம்ம வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம்னாக்க, பை ஆன் ரூமர் அண்ட் செல் ஆன் ரிசல்ட்ஸ். ஸோ இதை வந்து ஒரு வாரம் முன்னாடி வாங்கியிருந்தோம்னு வச்சுங்களேன், அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு இட் இஸ் கிவன் த பியூட்டிஃபுல் இன்புட், அன்னைக்கு வந்து விற்றுருக்கணும். ஏன்னா அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா FII வாங்கினாங்க, FII டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போட்டி போட்டு வாங்கினாங்க. ஸோ அதனால் ஒன்ஸ் த ரிசல்ட்ஸ் அவுட், மார்க்கெட்டில் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃபாலிங் டவுன். அதுதான் பை ஆன் ரூமர் அண்ட் செல் ஆன் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆச்சுன்னு சொல்லலாம். மார்க்கெட் வந்து கடந்த 2 நாட்களாக பார்த்தோம்னாக்க ஒரு பேரிஷ் பேட்டர்ன் வந்து டெக்னிக்கலாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இந்த கெயின், அதாவது ஹையர் சைடில் வந்து தாக்கு பிடிக்க முடியாததுனால, ஸோ அந்த 3 நாளினுடைய வின்னிங் ஸ்ட்ரீக்கை கம்ப்ளீட்டாக வந்து ஒரு உடைச்சிருக்கு. ஸோ அதனால் நிஃப்டி வந்து இப்போ ரிமைன் பார்த்தோன்னா 19,253 to 19,580 பேண்டு, ஓகே,
இந்த 253க்கு கீழே போனால் என்ன ஆகும், 580க்கு மேலே போனால் என்ன ஆகுங்கிறத நம்மளுடைய சிறப்பு பதிவுகளை பார்ப்போம். ஹாப்பி ட்ரேடிங், ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.